Hey guys, welcome and welcome back to my channel. In this video, we will talk about hair care video. That is why we are going to share dandruff ஒரு சூப்பரான ரெமடி பத்தி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். dandruff வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நம்மளோட ஸ்கால்ப்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படிங்கறத கண்டிப்பா கிடையாது. டேவேடே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர ஃபுல்லா வந்து கியூர் பண்ண முடியாது. அது நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டா இருக்கட்டும், நம்ம ட்ரை பண்ற பேக்ஸா இருக்கட்டும். சோ இது மூலமா நம்ம வந்து கண்டிப்பா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். வீடியோக்குள்ள போய் அது என்ன ரெமடி அப்படிங்கறத வந்து பார்த்தறலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபேஷன், ஃபிட்னஸ் இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கும் மேலே ஆர்வம் இருந்தால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டேண்ட்ரஃப் ரிமூவல் ரெமடி பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் வந்து தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறத விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நல்ல சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். அண்ட் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6-7 சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு 1/2 டம்ளர் இருந்தால் போதும். அதாவது வெங்காயத்தோட ஜூஸ் வந்து நமக்கு ஒரு 1/2 டம்ளருக்கு வந்து தேவைப்படும். ஸோ உங்களோட ஹேர் டென்சிட்டி பொறுத்து அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வந்து அதிகமாக அந்த இச்சினஸ் இருக்குது, ஸ்கேலியாக வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரெமடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நம்மளோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி காட்டன் வச்சு நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பார்ட்டாக எடுத்து அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கேல்ப்பில் நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்கிற வாட்டரை நீங்கள் உங்களோட ஹேரில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறத விட ஸ்கேல்ப்பில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அண்ட் இது வந்து மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் இருக்கட்டும். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக உங்களோட ஷாம்பு வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. மைல்டான ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பு யூஸ் பண்ணும்போது எப்போவுமே அதில் கொஞ்சம் வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டேண்ட்ரஃப் வந்து டே பை டே வந்து கண்ட்ரோல் ஆகும். டேண்ட்ரஃப் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா இப்போலேருந்து நீங்கள் இந்த ரெமடியை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்கேலியாக பக்கு பக்கா வருது அப்படின்னாலும் தாராளமாக இந்த ரெமடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எதுவுமே இல்லாமல் ஸ்கேல்ப் ரொம்ப நல்லா கிளியராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ரெமடி எப்படி ரெடி பண்ணணும் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டேண்ட்ரஃப் உள்ளவங்க 2 நாள் கூட தடவை நீங்கள் வந்து உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. இப்போ சம்மர் டைம் அப்படின்றனால ஹேர்லாம் ரொம்ப வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம விடக்கூடாது. அப்படியே விட்டோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் உள்ளவங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து டேண்ட்ரஃப் வரும். இச்சினஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் ஆகிட்டே போகும். ஸோ கண்டிப்பாக வந்து 2 நாளுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் தலை குளிச்சுருங்க. ரொம்ப நாள் வந்து தலை குளிக்காமலாம் இருக்காதிங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 4-5 நாளுக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. டேண்ட்ரஃப் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து 2 நாளுக்கு ஒரு தடவை வந்து உங்களோட ஹேர் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸ்கேல்ப் எப்பவுமே நல்லா வந்து க்ளீனாகவும் மாய்ஸ்சரைசராகவும் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நெல்லிக்காய் ஜூஸ்லாம் வந்து அதிகமாக குடிங்க இந்த சம்மர் சீசனில். டேண்ட்ரஃப் உள்ளவங்க டேண்ட்ரஃப் உள்ளவங்கன்னு கிடையாது, நார்மலாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எல்லாருமே வந்து கன்சியூம் பண்ணலாம். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், டேண்ட்ரஃப் இருந்தாலும் அதை வந்து டே பை டே வந்து க்யூர் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து நெல்லிக்காய் ஜூஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டாவது ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள், 2 நாளுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறையா வந்து சாப்பிடுங்க. அண்ட் நிறைய வந்து ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இந்த சம்மர் சீசனில். ஸோ அதுவுமே டேண்ட்ரஃப் வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் தான். நிறைய ஆயிலி ஃபுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஜங்க் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து சம்மர் சீசனில் சாப்பிடாதீங்க ரொம்ப அதிகமாக. அண்ட் இப்போ வந்து அடிக்கிற வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ப்ராப்பராக இன்னும் அதிகமாக வந்து கேர் கொடுத்து பார்த்துக்கணும் டேண்ட்ரஃப் உள்ளவங்களாம். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சமாவது அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிட்டு நம்ம ரூட்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும். டேண்ட்ரஃபை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளோட ஸ்கேல்பாக இருக்கட்டும், அப்புறம் ரூட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வீக் ஆகிட்டு நம்ம ஹேர் வந்து தொடம்போதே அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். தொட்டாலே நம்மளோட ஹேர் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஆயிரும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேண்ட்ரஃப் வந்து டே பை டே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெமடிஸ் ட்ரை பண்ணுங்கள். நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.